ராத்திரி பஸ் ஓட்டிட்டு வந்தேன். நாங்களும் இல்லை, தெரியாம அடிச்சிட்டேன். திருப்பத்துல திடீர்னு வந்து பஸ் பசி பாபா வண்டி எடுத்து கொண்டுட்டு இங்க வந்து நடிக்கிறியாடா சாமி? கோவப்படாத அண்ணா சாமி, நான் சொல்றேன், கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க அண்ணா சார். போங்க பாபா, தள்ளுப்பா. போலீஸ் வரட்டும்ல, நடந்தது எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லுதேன். என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன்டே. இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேணானே, அப்படியே போலீஸ்காரங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் தான் பஸ் ஓட்டினேன்னு சொன்னால் போதும். இல்லை மக்கா, உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நான் எப்படி இல்லை? நான் சொல்கிறத கேளுங்கண்ணே, நம்ம ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டா எப்படி? நம்ம தங்கச்சி கல்யாணம் வேற நடக்கணும், நீங்கள் வெளியில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். ஓ, இவராது? இவர் போலீஸ்காரனுக்கே சட்டம் சொல்லி கொடுக்குற பெரிய மனுஷனாச்சே. அது இல்லை சார். நீ நிறைய லா பாயிண்ட் பேசுவார் எனக்கு தெரியும், எல்லாம் அங்கே பேசிக்கலாம். ஏய், ரெண்டு பத்தி வண்டியில் ஏத்தியா? அண்ணன் சார் கொஞ்சம் நெஞ்சுவில் எழுந்திருச்சு, யாராவது ஓடிவாங்களேன். ஹாஸ்பிட்டல் ஏய் சாமி, அண்ணன் சார் மட்டும் ஏதாவது வச்சு உன்னை ஜெயிலில் வந்தாச்சு கொள்ளுவாண்டா. ஏய் அண்ணன் சார், வண்டியில் இருக்கீங்க? ஏத்தியா? அப்பா, நீ போய் வண்டி எடுக்க முடியல, வண்டி எடுக்கல, எனக்கு ஒன்றும் ஆகாது.
ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? இதோ சட்டத்தை கரைச்சு குடிச்சவருக்கார, அவர் சொல்லலையா அவன்கிட்ட? சொல்லு சார். அது வந்து ஏய், அவன் வண்டியில் அடிபட்டு செத்தானா இல்லை அவனை கொலை பண்ணி மலை உச்சியிலேருந்து உருட்டி விட்டீங்களா? சார் அவன் தான் சார் குறுக்க வந்து விழுந்தான். ஏய், அவன் குறுக்க வந்து விழுகிறதுக்கு அந்த நேரத்தில் அந்த காட்டில் அவன் என்ன ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்தானா? சார் சொல்கிறேன், நடந்தது நான் சொல்கிறேன் சார். சரி சொல்லு, ஏன் கொண்டீங்க? சத்தியமாக சொல்லுறேன் சார், அவன் தான் குறுக்க வந்து விழுந்தான். என்னடா மாற்றி மாற்றி குறுக்க வந்து விழுந்தா குறுக்க வந்து விழுந்தான்றீங்க? உண்மையை சொல்லு, இல்லைன்னா சொல்ல வைப்பேன். சார் நீ தரா சொல்கிறேன், ஏன்டா கொண்டீங்க? விடுங்க சார், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அன்னைக்கு இவருக்கு உடம்பு சரியில்லை, இவரும் எவ்வளோ சொல்லி கேட்காம நான் தான் சார் பஸ் எடுத்து ஓட்டினேன். சிவா சாவுக்கு நான் தான் சார் காரணம். நீ போ சார். நீ போயா? சரி, சிவாவை கொன்னுட்டேன், மிச்ச நகை என்ன? ஒண்ணு நகையா? என்னடா இந்த நடிப்பு நடிக்கிற சார்? அன்னைக்கு அந்த பேக்ல இந்த ஒரு பாக்ஸ் தான் சார் இருந்தது. டேய், அவன் சூரத்துல இருந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கின நகையோட ரசீது இது. பாதி நகை இங்க இருக்கு, மீதி நகை எங்கடா? சார் பஸ்ல அடிச்சது என்னமோ உண்மைதான் சார். அந்த வழியா ஒரு ஜீப் வந்தது சார், அதுல இவனை ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி அனுப்பிச்சோம். அப்ப நீ அதுல ஒரு பேக் இருந்தது சார். நீ ஆஸ்பத்திரி போல? நானே கொண்டு சேர்த்துறேன்னு சொன்னாரு அந்த டிரைவர். சரி, அந்த டிரைவர் யாரு, அவன் எங்க இருக்க? உண்மையிலே அவரை பத்தி தெரியல. நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் உன்னை நான் விடமாட்டேன். இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் உன்னை நான் தூக்கி உள்ள போடுறதுக்கு. டேய் மறந்துடாதடா, நாளை சவாரி இருக்கு, கரெக்டா வந்து சேர்ந்துறேன். என்ன? சரிப்பா. ஆபீசர் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. வணக்கம், என்ன வேணும்? டிஎன் 57W8048 ஒரு நம்பரை கொடுத்து நான் விலாசம் வேணும்னு கேட்டிருந்தேனே. ஆமாம், எடுத்து வச்சேன், இரு வரேன். இது திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓடுறது நாயுடு புறம். இந்தா. ரொம்ப நன்றிங்க. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடந்ததானே? ம், அதெல்லாம் நல்லா முடிஞ்சு, இனிமேல் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்.